நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோவில் இந்த தசாபக்தி அமைப்பை பற்றி சென்ற வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். நல்ல வரவேற்பு. சாரநாதன், தசாநாதனும் சாரநாதனும் ஜோதிடத்தில் வந்து சொல்லிக் கொடுப்பவனாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டம். ஒன்றாம் வகுப்பு உபாத்தியாராக கூட இருந்தாலும், காலேஜில் எடுக்கிற ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம், பிளஸ் டூ கூட சொல்லிக் கொடுத்துடலாம். சகல தரப்பட்டவர்களும் வருவீங்க, சிறுவர்களும் வருவீங்க, பெரியவர்களும் வருவீங்க. சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், புலி வருது புலி வருதுன்னு ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருது வருதுன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், உயர்நிலையை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும், எதுவுமே தெரியாது, நீங்களே கீழ்நிலையிலிருந்து சொல்லிக் கொடுங்க. சில நேரங்களில் வந்து கிழக்கை போவீங்க மேற்க போவீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ராசிகளுக்கு திசைகள் இருக்குன்றது அப்படின்னா, சூரியனுக்குரிய திசை வந்து கிழக்குன்னு சொல்லப்படலை ஜோதிடத்தில், ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு சனிக்கு மேற்குன்னு சொல்ற மாதிரி ராசிகளுடைய திசைகளும் ராசிகளுடைய அமைப்புகளும் சில நேரம் தேவைப்படும். ராசிகளின் தசைகள் என்ன, திசைகள் நாட்டு தசை, ராசிகளின் திசைகள். வாத்தியார் வந்து என்ன பண்ணுவார்னா, புரிஞ்சா கையில புஸ்தகத்தை வச்சுக்காம, கையில புஸ்தகத்தை வச்சுக்காம கடகடன்னு மனப்பாடத்துல இருந்தே சொல்லி கொடுப்பார். அவர் தனக்கே புரியாதவர் என்ன பண்ணுவார்னா, கையில புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து போர்டில் எழுதி போடுவார். பை அளவுன்னு நினைக்கிறேன், வட்டத்தின் சுற்றளவு என்ன, கன்சென்ட் மூலம், அதை பற்றி நீ கேட்க கூடாது. 7.24 அப்படின்ற ஒரு அளவை சொல்லி அந்த மண்ணில் வந்து ஒரு வட்டம் வரைந்து காட்டி, அந்த தேர் சக்கரம், 7 அடி உயர தேர் சக்கரம் ஒரு முறை சுற்றி வந்தால் எத்தனை தூரத்தை கடக்கும், நம்முடைய மூல அமைப்புகளை எப்படிலாம் சிதைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் வந்து சில நேரம் சொல்லுவேன், கன்னியா லக்னத்திற்கு, கும்பலக்னம் மகர லக்னத்துக்கு டக்குன்னு என்ன சொல்லுவேன், எதுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லுவேன். தசாநாதன் என்ன நடக்கிறார் அப்படின்றத பொறுத்து சொல்லுவேன். அப்ப அந்த தசையின் திசை எந்த இடத்துக்கு போவார், கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே போவார் அப்படின்றதுக்கு சில கணக்குகள் இருக்கின்றன. அப்போ அந்த கிரகங்களுடைய தசை என்ன, ராசிகள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. கேந்திரங்கள், மேஷம் கிழக்கை குறிக்கும். திசைகள் என்பது எப்படி வகுக்கப்பட்டது, அது கரெக்டாகவும் இருக்கும், அதை வச்சுதான் வந்து எந்த திசையில் நீங்க பயணிப்பீங்க. துலா மேற்கை குறிக்கின்ற அடிவானம், கிழக்கு, சூரியன் உதிக்கின்ற ராசி மேஷம் என்றால் 5ஆம் இடமான சிம்மம் கிழக்கு திசையை குறிக்கும். திசைகள், ராசிகளுக்கான திசைகள் மிக மிக முக்கியம். இந்த இந்த 12 அமைப்புகளையும் புரிந்து கொண்டால் காந்த புருஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவான மனிதன் ஒருத்தன், மனித சமுதாயம்னு வச்சுக்கோங்க, அல்லது பொதுவான ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்திற்கான உங்களுடைய தனி லக்னத்தின் அமைப்பையும், 8ஆம் இடம் உங்களுக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடம் ஒரு பலன் கேட்க வர்றீங்க. மனித உறுப்புகள், மனிதனை எப்படி பிரிக்கிறோம், மனித உறுப்புகளுக்கு என்ன ராசிகள், சூரிய வெளிச்சமே படாத பகுதி பாதம், எந்தெந்த பகுதிகளில் சூரிய வெளிச்சம் படவில்லையோ இருளாக இருக்கிறதோ, அவயங்கள், ஒரு மனிதனுடைய உடலை எப்படி பிரித்திருக்கிறோம். புருஷனின் 2வது ராசியாகிய ரிஷபம் முகத்தை குறிக்கும். ஒருவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடக்கணுமா, மிதுனத்திற்கு வந்து விட வேண்டும். முழங்காலிலிருந்து கணுக்கால் வரைக்குமான பகுதி, கணுக்கால் வரைக்குமான பகுதி கும்பத்தை குறிக்கும். லக்னம் தலையை குறிக்கின்ற ஒரு பகுதி. ஆபரேஷன் எதிர நடக்கும், அவர் எந்த திசையில போவார்,